அதனால சப்த ரிஷிகளும் தேவர்களும் விநாயகர் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டாங்க. யாரெல்லாம் அருகம்புள்ள வச்சு உங்க மேல வச்சு வேண்டிக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்லதே நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டாங்க. அப்படின்னு ஒரு கதை உண்டு. போதுண்டா தயா, நம்ம வீட்டுக்கு போய் ஜூஸ் போடலாம். சரி வாடா போலாம். அநேகா இங்க பாரு, தொட்டாஞ்சனிங்க இது தொட்டாலே சுருங்கிடும். ஏகப்பட்ட மருத்துவ குணங்களும் இருக்குது. போய் ஜூஸ் போடலாம். சத்துக்கள் இருக்கும் தெரியுமா அநேகா? ரத்த சர்க்கரையை குணப்படுத்தும் அநேகா. அதோட கொழுப்பை கூட குறைச்சிரும். நச்சு பொருளை கூட வெளியேற்றிடும் அநேகா. அதோட நுரையீரல் பிரச்சனை இருந்தா கூட குறைஞ்சிரும். சரியா? இத்தனை சத்துக்கள் இருக்கு. அதோட இரும்பு சத்து கூட அதிகரிச்சிரும். சரியா அநேகா? டயா, நம்ம அருகம்புல் ஜூஸ் பண்றதுக்கு அருகம்புல்லை சுத்தமா கழுவி எடுத்துக்கலாம்டா. ஓகேடா அபினவ். அருகம்புல் ஜூஸ் பண்றதுக்கு ஒரு துண்டு இஞ்சி, அஞ்சு மிளகு, கால் ஸ்பூன் சீரகம், லெமன் ஒன்னு. ஒவ்வொன்னா மிக்சியில போட்டுக்கலாம். சுத்தம் பண்ணி வச்ச அருகம்புல்ல மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு சீரகம் இஞ்சி மிளகு எல்லாம் சேர்த்து கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நைஸா அரைச்சதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் நிறையவே தண்ணி ஆட் பண்ணி திரும்ப நம்ம அரைச்சிக்கலாம். டேய் தயன், லெமன் எடுத்து கட் பண்ணி வைடா. நம்ம லெமன் இதுல புளிஞ்சி விடணும். சரி அபினவ், நான் வந்து இப்போ கட் பண்ணி வைக்கிறேன். அருகம்புல் ஜூஸ் நம்ம வாரத்துக்கு மூணு நாள் சாப்பிட்டாலே நம்ம உடம்புல
நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணற மாமா புளிஞ்சுறேன். லெமன் புளிஞ்சது போதும் நீங்க இப்ப நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நீங்க உப்பு போடுங்க நான் கலக்கறேன். வாவ் ஜூஸ் சூப்பரா ரெடியா இருக்கு. பார்த்தாலே குடிக்கணும் போல இருக்குல்ல தனேகா? ஆமாண்ணா. அண்ணா இனிமேல் நாம இந்த ஜூஸே போட்டு சாப்பிடலாம்ண்ணா. சரி அனேகா. அண்ணா ரெடி பண்ணிட்டேன்னா நான் முதல்ல டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன்ணா. டேஸ்ட் பண்ணி பாரு அனேகா. குடிச்சு பாருங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.